நம்ம மந்திரி ஐயா நல்ல பிள்ளையே பித்து வச்சார். இவனை கட்டி மேய்க்கத்தை விட ரெண்டு எருமை மாட்டை கட்டி மேய்ச்சாலும் புண்ணியம் உண்டு. போயும் போய் இந்த உத்தியோகத்துக்கு நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏண்டா இன்னமா இவன் தலையில் எலுமிச்சம்பழம் தேய்த்து குளிப்பாட்டவில்லை? நான் என்னங்க பண்றது, நானும் கோழி கூணத்துல இருந்து உங்க பிள்ளைய கூப்பிட்டு தலையிலே தேய்ச்சிக்கோ தேய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என் தலையில தேய்க்காத எங்க அப்பா தலையில தேயும் சொல்றது. நான் யார் தலையில தேய்ச்சிருதுங்க? ஏண்டா என் தலையில தேய் தேய்ச்சிங்க. இந்த அரை பக்கம் வந்து வந்து நானும் அரை பைத்தியம் ஆகிவிட்டேன். அப்பா அப்பா அப்ப நீ இந்த அறையில இருப்பா, நான் ராஜா கிட்ட மந்திரி வேலை பாக்குறேன். ஏ என்ன தம்பி நல்லா இருக்கு, மந்திரி வேலை பாக்குறதுன்னா சாமான்யமா? அப்பா அவனுக்கு எதற்கடா மந்திரி பதவி? அவன் இந்த நாட்டின் அரச பீடத்தில் அமரப்போகிறான். ராஜகுமாரி அவனுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன். ராஜகுமாரி ஐயா கொஞ்சம் கூட பொருத்த வந்தாங்களா? பாக்குறவங்க சிரிப்பாங்களே. என்னடா சொன்னேன்? இல்லைங்க, நம்ம பிள்ளையுடைய அழகின்னா உற்சாகனம்னா வீரம்னா தீரம்னா பராக்கிரமம்னா. அப்போ எனக்கு ராஜகுமாரிக்கு பாப்பா கல்யாணம்? ஆமாமரா ஆமா. தம்பிக்கு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். இந்த வலிப்பு நோய் இவனை விட்டு என்றைக்குத்தான் தீருமோ? தம்பி தம்பி எஜமா இந்த படத்தை பார். பிறவியால் ஏற்பட்ட தவறை உன் கைத்திறமையால் மாற்ற வேண்டும். எப்பேற்பட்ட அழகை வார்த்தவுடன் நக முகத்தில் ராஜகளை வீச வேண்டும் தெரியுமா? காத்தாயே காத்தாயே. என்ன பக்கத்துல தானே இருக்க? எதுக்கு கூப்பிட்டேன்னா, முழு சாப்பாடுக்காரனுக்கு போடுற சுவத்தை அரை வேக்காடா வடிச்சு போட சொல்லு. ஏன்னா அதிகமா சாப்பிட்டுட்டு அஜீர்ணம் வந்துடக்கூடாது பாரு. அதுக்குதான் நீ இப்படி தர்ம சுவத்தை தின்னு உடம்ப வளர்த்து ஊரார் வைத்தியத்துல கொட்டிக்கிறதுனாலதான் எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சி ஆகாம இருக்கு. இந்நேரம் எங்க அப்பா அம்மா இருந்தா இப்படியா சத்திரத்துல இந்த வயசுல தனியா இருப்பேன்? இந்நேரம் கல்யாணம் ஆகி நாலு குழந்தை பெற்றிருப்பேன். நாலு என்ன, அழகாக பத்து குழந்தை திருப்பேன். அப்புறமா கட்டிக்கிறவனை சமைச்சு போட சொல்லி நான் நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நானா வானாங்கிற உன்னை கட்டிக்கிறதுக்காக வேண்டி நானும் எத்தனையோ மாப்பிள்ளைங்களோ தேடி பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றேன். அவனுங்க உன்னை கண்டதை ஏழு குட்டிக்காரனாச்சு ஓடுறானுங்களே, அதுக்கு நான் என்ன செய்வேன்? உள்ளூர் மாடு வேலை போகாது, இனி அசல் ஊர் சந்தைக்கு தான் போகணும். அரண்மனை தர்ம சத்திரம் சாய்ப்பாடு சாப்பாடு போடப்படும். என்னடா இது, கையில பணம் இல்லைன்னு இருந்தே புண்ணிய வாங்க தயவுல சும்மா சோறு கிடைக்கும் போல் இருக்கேன். எல்லாம் நம்ம அதஸ்தம் தான். ஐயா சத்திரத்தையா 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 ஐயா ஐயா கும்பிடுற ஐயா. கும்பிடு கும்பிடு. ரொம்ப பசியோட வந்திருக்கேன். அசலூர். அசலூரா? ரொம்ப நல்லதா போச்சு, நாங்களும் அசலூர்காரங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தர்ம சிந்தனை, எவ்வளவு தர்ம சிந்தனை. காரியத்தை கெடுத்துருவ போடுறது கொஞ்சம் பொறுமையாரு. அப்புறம் வந்த விஷயம் என்னையா? எனக்கும் என் நண்பனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு அவ்வளவுதானே? முதல்ல நீ போய் சாப்பிடியா, அப்புறம் நண்பன் சாப்பிடுவான். சரி வந்துச்சு, இவரை தூக்கி சாம்பார்ல போடு. போ சரி போய்யா. சரி என்ன பாக்குற, பசி வயத்தை கழுத்து கொஞ்சம் வையா. அப்புறம் பாரு என்ன வேணும், புளி வதரையா சக்கர சாதமா தயிர் சாதமா? சின்ன சின்னதா தான் இருக்கு, ரெண்டு மூணு கட்டி வைய. ஓ உன் இஷ்டம் போல எத்தனை உருண்டை வேணாலும் வாங்கிக்க. என்ன ஆயுது, ஊரே தரும முடியா இருக்கும் போல இருக்க, இங்கே புத்தமா இருக்கலாம் போல இருக்க. கழுத்துல இந்த ஆளு ஏன் கழுத்துல விலக மாட்டிக்கிட்டு நிக்கிறான்? ஏய் பள்ளிக்கூடம் போகாம வாத்தியார ஏமாத்துறியா? ஏப்பா அந்த அநியாயத்தை கேக்குறேன், ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இங்க பணம் கொடுக்காம சாப்பிட்டேன் ஐயா, அதுக்கு இந்த பாடுபடுத்துறாங்க.
அப்படின்னா இங்க காப்பாத்துக்கு பணமா? ஆமா, எல்லாத்துக்குமா சேர்த்து 50 பணம் கொடுக்கணும். வெளியில மாட்டி இருக்கிற பலகையில இலவசமாக சாப்பாடு போடப்படும், அவ்வளவுதான் எழுதி இருக்கு. அது உனக்கு இல்ல தம்பி, என்ன போல அரண்மனை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு. சேனாதிபதி வருவாரு, அதிகாரிங்க வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, எனக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, நாங்க எல்லாத்தையும் திண்டுபுட்டு மிச்சத்தை உருண்டையா உருட்டி விக்கிறது. ஏமாந்தா கொப்பனை கூட விற்பேன். பாத்தால தெரிஞ்ச கோயில் மாடு மாதிரி இருக்கில்ல, விற்க மாட்டேன். என்ன அது அநியாய புரியா இருக்கு? பல பேர் சேர்ந்து தர்மத்துக்கு எழுதி வச்ச சொத்தை விற்கலாம் ஐயா. விற்க கூடாதா? ஒரு திருட்டுத்தனம் மேலிடத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இதுல மேலெடுத்தாருக்கும் பங்கு உண்டு. அநியாயமே. எது காச? என்னையா இது? ஏன்டா தங்கச்சி கைய தொட்ட? உன் தங்கச்சி கைய தொட்டா? உன் தங்கச்சி ஏன் கைய தொட்டதுனால என் கருப்பே போச்சு. தொட்டதுக்கு அப்புறம் எப்படா கைய விடுவா? காசு கொடுக்கல, கையும் தொட்டுட்டாரு. ஒரு கன்னி பொண்ண தொட்டுட்டா அவன் தானே புருஷன். கட்ட முடியாதியா? முடியவே முடியாதியா? உன் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டுறத விட என் கழுத்துல சுருக்க மாட்டேங்குது. தொங்கு ஐயா, ரெண்டு முடிச்சா போடுங்க. ஐயோ, வயச பசியால துடி துடிக்கிற மக்களை கொண்டு வந்து போட்டு போறிய நீ பொம்னாட்டியானே? ஐயோ, உங்க அண்ணன் சொர கொடுக்க தலை எனக்கு தான் புத்தி இல்ல, இறக்கம் இல்ல. உன் மனசுல இருந்த இறக்கம் கூட செத்தா போச்சு. ஆனா சோறுதான் இல்ல, கொஞ்சம் வடிச்ச கஞ்சியாவது ஊத்தப்படாதா? சக்கரை பொங்கலுக்கு வச்சிருந்த வெள்ளமா? காமாட்சி, காமாட்சி, உன்னை நான் தப்பா நினைச்சேன். உன் மனசு கருப்புச்சு. என்ன காமாட்சி ஏமாத்துற? குடுக்கமா இன்னும் வாட வருது, கசக்குது. கொஞ்சம் காதல் அடிச்சு போச்சா? புண்ணாக்கு, புண்ணாக்கு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம கொடுத்துட்டேன், நான் வேற எடுத்துட்டு வரேன். அப்படி கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்தாங்க இத சாப்பிடுங்க. என்ன அது, காராபுந்தியா? ஓமப்புடியா? குடி காமாச்சு. போன ஜமத்துல மாடா பிறந்திருப்பான் போல் இருக்கு. மூஞ்ச பார்த்தால தெரியுது இல்ல. ஐயோ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இது சாம்பார் சாதம். அது நம்பிக்கை இல்ல, உன் மேல நம்பிக்கை இல்ல. எங்க சாப்பிட்டு காத்து பாக்கலாம். எனக்கு காத்தாயி வயத்த பசிக்குது. காத்தாயி, என்ன காத்தாயி கொள்ற? அப்போ தூக்கு கேட்டுல தொங்கனாலும் தொங்குவேன், உங்க இடத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அதாவது அப்ப இருந்த புத்தி இப்ப இருக்கிற புத்தி வேற, இப்ப தெளிவு. என்ன காத்தாயி இந்த மாதிரி நீ பண்ண, அப்புறம் நான் வைக்கல சின்ன வயறு வெடிச்சு செத்து போயிடுவேன். அப்புறம் எந்த பையன் உனக்கு தாலியை கட்டுவான்னு நான் கேட்கறேன். சத்தியமா கட்டுறேன், சத்தியமா கட்டுறேன். அறுத்து விடு. கண்ணே காத்தாயி, எனக்கு நீ சோறு ஊட்டினீல, எனக்கு நான் ஊட்டுறேன். கண்ணே சாப்பிடு, மூக்கே சாப்பிடு, நாக்கே சாப்பிடு, சாதே சாப்பிடு. தாலியா கட்டணும், தாலி சோத்த கொண்டா. ஆஹா, அண்ண பத்னியோட கிடப்பா. சோட்ட
ஓடி போகும். ஆமா வா போகலாம். அவன் எங்க கூட்டத்தை சொன்ன வந்தா தம்பி, உனக்கு கல்யாணம் ஆனதும் இந்த கார்மேகத்தை மறந்துட கூடாது. அது சரி வாத்தியார, நான் ராஜகுமாரிக்கு எந்த கையால தாலி கட்டுறது? ரெண்டு கையால தாலி கட்டணும், மறந்துடாம மூணு முடிச்சு போடணும். நான் எட்டு முடிச்சுதான் போடுவேன், அப்பதான் விட்டு போகாம பலமா இருக்கும். தம்பி நான் சொல்றத கேளு, சாஸ்திரப்படி மூணு முடிச்சுதான் போடணும். என்ன முடியாது, மூணு முடிச்சுதான் போடணும். அப்ப நீ தாலி கட்டு. தாலி கட்டுறவன் தான் புருஷன் தம்பி. அப்ப நான் எட்டு முடிச்சுதாங்க போடுவேன், மூணு முடிச்சுதான் போடணும். அப்ப நான் கல்யாணம் ஒண்ணும் நீ விளையாண்டது போருண்டா? அடே கண்ணு, எங்கடா ஒளிஞ்சிருக்க? வந்துடுறா. அடே உனக்கு அலங்காரம் செய்யறேன், உங்க அப்பா வந்து என்னடா போச்சுக்காரு. ராஜேஷா, உன்ன சொல்றதுல குற்றம் இல்லை, உன்னை பெத்து வளர்த்து அழகேசான்னு பேர் வச்சாரு அந்த மந்திரி ஐயா, அவரை சொல்லணும்டா. என்ன உடை மாற்றி அலங்காரம் முடியவில்லையா? உங்க பிள்ளைக்கு சிவி சிங்காரிக்கிறதுக்குள்ள என் ஜீவனே போயிடும் போல இருக்குதுங்களே. அவன் எங்க ஒழிஞ்சிருக்கானோ தெரியல. என்ன செய்கிறேப்பா? நானும் பாக்குறேன், மூக்கு முழியும் அப்படியே இருக்குதே. ஆமா, என் மகனை போல் இன்னொருவன் இருக்கக்கூடாது. அவன் ராஜகுமாரியை திருமணம் செய்து கொள்ளப் போகும் இந்த சமயத்தில் அதே முகச்சாயலில் அண்ணன் ஒருவன், அதுவும் என் மாளிகையில் இருக்கத்தான் கூடாது. வர இங்க, இங்கே கலங்காரத்தை முடி. ஐயா, அந்த தொடர்புடுக்க தலைய சொன்னானே, என்ன சில்லைனு புடிச்சுக்கிட்டீங்களா? காப்பாத்துக்கையா? பிடிவாட்டுதானா இவன் கூட்டாளி? உள்ள ஓடிட்டான். என்னது? யாரு? அண்ணனா? எங்க எங்க? ஆமா, எங்க ஒளிஞ்சிருக்கான்? எங்க ஒளிஞ்சிருக்கானா? அடுத்து சும்மா விடுங்க ஐயா. ஒளிஞ்சிருக்கானா? அவனை நான் புடிச்சு தரையா? உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டானா? அண்ணே அண்ணே, அவனை கூப்பிட்டு கொடுக்குறேன் பாரு. அண்ணே என்ன? ஒரே ஆச்சரியமா இருக்கு, திருடனா உள்ள வந்த, இப்ப ராஜகுமாரன வாரித்தியா வந்த? ராஜகுமாரியை கட்டிக்க போறான்னு ஒட்டிக்க பாக்குறேன். இல்ல, ராஜகுமாரியை கட்டிக்க போறியா? நீயா மாப்பிள?
என்னடா அது ஐயா? கோயிலிலே கொள்ளையடித்த திருடர் கூட்டத்தைச் சேர்ந்தவன் தூக்கிலே தொங்க வேண்டியவன் இந்த மாளிகைக்குள் புகுந்து எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஐயா. சரி, அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீங்கள் போகலாம். ஐயா, சக்கரை பொங்கல் இருக்க? சக்கரை பொங்கல் இருக்கு, வெண்பொங்கல் இருக்கு, தட்சிணாதானம் இருக்கு, புளியோ இருக்கு. தம்பி யசுமா, பழையபடி வழிப்பு வந்து விடுதுங்க, அது இப்போதைக்கு தீராது போட்டுருதுங்க. சமயத்தில் காலையாடி விட்டு விட்டாரே, எதையாவது செய்து எப்படியாவது அவனை எழுப்பி சொல்லே. அமைச்சரே, இங்கதான் இருக்கேன், நான் மூணு முடிச்சே போட்டுடுறேன். எங்க தாலி? தாலியா? மூணு முடிச்சு நீ போட வேண்டாம், உனக்கு முந்தைய இன்னொருத்தன் போட்டு விட்டான். அந்த ராஜகுமாரிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கத்தாயி, கத்தாயி, சௌரியமா இருக்கே கத்தாயி? அண்ணனும் தங்கச்சி நல்லா அரமணை சொத்தை வித்தீங்க, அது என்னது, காய்கறியா? நடக்கட்டும், நடக்கட்டும். அடைப்பட்டு கிடக்கிறது நீதானா? ஆமா. உனக்கு நல்லா வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இல்லையா? நல்ல ஊர்ரா இது, இங்க பொம்பளைங்களுக்கு மாப்பிள்ள பிடிக்கிறது புது துணிசா இருக்க. இந்த காத்தாய் கழுத்துல ஒரு கயிற்ற கட்டினா உனக்கு ஏன் இந்த கதி? எங்க கட்ட விட்டான் உங்க அண்ணன் சொர கொடுக்க தலைய? மச்சான், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுறா, இந்த உலகத்துல சதிபதியா வாழ்றோம்னு கேட்டனே, இங்க கொண்டு வந்து பூட்டி போட்டிருக்கான். உங்க அண்ணன் இல்ல, உன் கூட பிறந்தன. காத்தாயி, நீ பெண் பேதை, உனக்கு விஷயம் தெரியாது. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம கணவன் மனைவி அந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்வோம். அது அவனுக்கு பிடிக்காது. ஏன், ஏன் பிடிக்காது கேட்டியா? சத்திரத்துல சூடு விக்கிறதுக்கு அவனுக்கு ஆள் இல்ல, அதனால உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கான். தெரியுமா உனக்கு? இதுக்குதான் இத்தனை நாளா என்ன கட்டி கொடுக்காம இருந்தாரா? கண்ணே காத்தாயி, உன்னை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்ள என் அஞ்சு பஞ்ச பூதங்களும் துடிக்குது. தெரியுமா உனக்கு? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மங்கிக்கிட்டு இருக்கு. நிஜம்மா? எங்க, என் தலையில அடிச்சு சொல்லு. கண்ணாத்தி, கதவை தர, நல்லா அடிச்சு சொல்றேன், கதவை தர. வா காத்தாயி, நீ மகராசியா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். நீங்க எனக்கு தாலி கட்ட போறீங்கல்ல, அதனால நான் மகராசியாதான் இருப்பேன், தீர்க்காயசாவா இருப்பேன். காத்தாயி, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, என் தலையில நடிச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஓ, சத்தியமா சொல்றேன், உன் தலையில. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன இருக்கும்? உச்சி கழிஞ்சு ரெண்டு நாளைக்கு இருக்கும். ராவு காலமும் யமகண்டமும் ஒன்னால கலந்துகிட்டு இருக்கு. இந்த பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க சொன்னா நான் நம்புறேன். அப்படி நேரா போ. எங்க போறது? ஆமா, உங்க ஊர்ல சக்தி வாய்ந்த செய்வ எது? அர்த்தநாரி ஈஸ்வரா. சமயத்துல வந்து காப்பாத்துறா. காத்தாயி, நீ நேரம் உங்க அண்ணனுக்கு தெரியாம போய் தாலிக்கவர், குங்குமம், மஞ்சள், அதுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் எடுத்துட்டு கோயில்ல போய் தயாராயிரு. நான் எங்க அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்த உடனே உங்க கழுத்துல தாலியை கட்டுறேன். என்ன? சரி, நான் நிச்சயமா காத்துக்கிட்டு இருப்பேன், தயாரா இருப்பேன். நீங்க வந்து பின்னாலேயே வர்றேன், போயே. ஆஹா, பொம்பளைங்கள்லயே இவ்வளவு சீக்கிரமா ஏமாறுற பொம்பளைய நான் இப்பதான்டா பாத்து. அண்ணா, அண்ணன்னு கத்தி கத்தி தொண்டையில இருந்த தண்ணியெல்லாம் வச்சு போச்சு. அப்பா, அப்பா, ஐயோ, அண்ணனை தேடி தேடி காலு அரைக்கால ஆகி போச்சு. சாப்பிட கூட ஒண்ணோ. அவனே குழு குழு இருக்கும், அஞ்சு நாளைக்கு அமக்களமா சாப்பிடலாம். ஐயா, ஐயா, நீங்க எல்லாம் யார் ஐயா? இன்னமும் சாப்பாடு கிப்பாடுன்னு பிரமாதமா பேசிக்கிட்டீங்க. சசி ஐயா, ஐயா, கோழைங்க எல்லாம் உலகத்துல உயிர் வச்சிருக்க கூடாதுன்னு உணவு செய்திருக்கான். ஓஹோ, நல்லா செய்யுங்களேன், தாராளமா செய்யுங்க.
உன்னை போல கோலை பசங்க அனுப்பட்டான். அவங்களை கண்ட துண்டமா வெட்டி, கண்ட துண்டமா வெட்டி, ஐயோ 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 கறி சமைச்சு ஐயோ. மாமா சித்தப்பா என்ன தெரிச்சாலிய முழுங்கனியா ஒரே நாத்தமான இது என்ன தொடப்பமா? ஐயோ இவ்வளவு வந்தா மனுஷனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர்? ஒரே ஆளு, ஆனா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடலாம். கொண்டு வா. ஏகம் மகாராணி வந்தாச்சு. மகாராணி வந்தாச்சா? ம், தாயே என்னுடைய குறைய உங்ககிட்ட சொல்ல. ஏதாவது உருவமாடாது ஐயோ சைக்கிளையே. அம்மா அம்மா பேசாதே. இல்ல பேசல. அம்மா தாயே என்ன போறனா என் வார்த்தைய கேட்டுக்கோங்கம்மா. சொல்லு. அமைதியா உட்காருங்கடா, உட்காருங்கடா. அம்மா உங்க என்னடா ஆரம்பத்திலேயே மன்ன கவுனா? அம்மா இப்ப உங்க ஊர்ல கோழைங்க பயந்தவ இவனை தானே கறி சமைச்சு சாப்பிடுறதாக சொல்றாங்க. ஆமா. அப்ப என்ன என்ன கோழையம்மா? என்னுடைய வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? வர்ற வழியில பத்து பேரை அடிச்சுட்டு வந்தம்மா. உங்களுக்கு தெரியுமா என் கைகால அவுத்து விடுங்கம்மா, அப்புறம் பாருங்கம்மா என்னுடைய வீரத்தை. போங்கடா அவுத்து விடாத, ஓடி போங்கடா, உடனே புரிஞ்சுடா, ஓடுங்கடா. ஊத போறாளாமல ஊத. வாணி பேசிக்கிறேன் வாணி. கரடா கரணம் போடு, கரணம் பறந்து போடா கரடா, பறந்து மேலே போ. அம்மா மகாராணி என்ன சொல்லு? நீங்க சொன்னது மாதிரியே ஊதி தள்ளி விட்டீங்கம்மா. ஒத்துக்கிட்டேன் அம்மா, ஒத்துக்கிட்டேன். அம்மா தாயே உங்க மேல எனக்கு தனி மரியாதை ஏற்பட்டு போச்சம்மா. என் உயிரை உங்களுக்கே கொடுக்கறம்மா. அப்படியா? ஆமா அம்மா. அம்மா கடைசி கோரிக்கை ஒண்ணம்மா. சொல்லு. எனக்கு இந்த வாத்தியத்துல கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. உண்டா? உண்டு உண்டு உண்டு. அதனால சாக போறதுக்கு முந்தி என் திறமையை கொஞ்சம் காட்டிப்பட்டு சாகலான்னு பாக்குறேன். ஓ நடந்து போ, சொல்ல கொடுக்காத. மகாராணி இப்ப என்ன ஒத்துக்கிறியா? பாட்டி மகாராணி அப்ப என் உயிரை கொடுக்க நானும் ஒத்துக்கிறேன். தலை உனக்கு, குடல் உனக்கு, கை உனக்குன்னு சொன்னியே, இப்ப உனக்கு என்ன பாக வேணும் கேளு, கயட்டி தர்றேன். மூளை வேணும். வர்ற வழியில கரடி மூளைய கயட்டி வச்சுக்கிட்டு இப்பதான் என்ன கட்டு போச்சு, நானே கொண்டு வந்து தர்றேன். சரி சரி, ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு போ. ஐயா ஐயோ, அந்த நாத்தத்தை கண்டா கரடி உளுந்தடிச்சு ஓடி போயிடுமே. அம்மா தாயே, அடே சின்ன பையனே, இந்த குழந்தை எடுத்துட்டு ஓடி போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் ஊதி கொண்டு வந்து உங்க காலடியில தள்ளிப்படுறேன். எடுத்துக்கிட்டு போ. சரி வர்றேன் தாயே. என்னடா இது, மனுஷன மனுஷன் திங்கிற உலகத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்தோம். மகிடி பாம்பு மகிடி, சரி ஊதிதான் பாப்பமே. ஓஹோ கை இல்லையா, இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க.
என் நண்பன் ஒருத்தன் பூலோக வாசி இங்க வர்றதாக சொன்னா வந்தானா? போய் சொல்லாதே, போய் சொல்லாதே. சரி, அப்ப நானே நாகலோகத்துக்குள்ள போய் சந்து பொந்து மூல முடுக்கெல்லாம் பாக்குறேன். ஏண்டா உள்ள போறா? என்ன இப்ப நீங்க உள்ள போன எல்லாம் நடுநடுங்கி போவாங்க. போகட்டுண்டா, நாகலோகத்தை அட்டம் பண்ணியாவது நினைச்சு தாண்டா தீருவேன். வேண்டாம் தேவா வேண்டாம், நாகலோகத்துல பெரிய விழா ஒண்ணு இப்ப நடக்க போகுது. இப்ப நீங்க போன எல்லாம் கெட்டு போறோம். அதனால ஒரு வேண்டுகோள், கேள். உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துறாங்க. தனி இடம் கொடுத்துறீங்க? நாகலோகம் பூரா தேடி பாக்குறோம். பாக்குறீங்க? பூலோகத்தால் யாராவது கிடைச்சா கொண்டு ஒப்படைச்சு, இல்லன்னா அப்புறமா யாராவது வந்தா கூட உங்கள்ட்ட கொண்டு கொடுத்துறாங்க. கொண்டு வந்து கொடுக்கல, கொத்தி போட்டா கொஞ்சம்டா. தேவதேவா, அது வரைக்கும் தயவு செய்து அந்த இடத்தை விட்டு எங்கேயும் வெளியே வந்துடக்கூடாது. சரி, வாங்கடா வாங்கடா போங்கடா. சசி, சசி, ஆகாரம் உணவு எடு பிரபு. ஆகாரம் வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இதோ நீங்களா போங்கடா. உள்ள வர்றா இருந்தா திடீர்னு வரக்கூடாது, சத்தம் கொடுத்துக்கிட்டு வர்றோம், தெரியுதா? போங்கடா, கதவு சாத்திட்டு போங்கடா, கதவு சாத்திட்டு போங்க. அப்படி ஒண்ணும் விபரீதம் நடக்கலையம்மா. நான் ஒரு நாள் கண்ணையன்னு தெரிஞ்சு என்னை சாப்பிடாம விட்டீங்களே, அதுதான் சொன்னேன். ஓஹோ, அந்த பெண் பாவம் பொல்லாத நன்றோ. அதனாலே பத்னி கிடந்து செத்தாலும் சாவன தவிர உன்னை சாப்பிட மாட்டேன் பெண்ணே. தினம் உங்களுக்கு என்ன போல ஒரு நாள் கண்ணிகையை உணவு அனுப்ப போறாங்க. அயோக்கிய பசங்க, அயோக்கிய பசங்க. என்ன பட்டி போட்டு கொள்றதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா? எங்க பசங்க? இந்தா ஓடு, போய் கூட்டு வாப்பா. எத்தனைக்கு சோறு கிடைக்காதா? அதை நாங்க பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதா? அப்போ சரி, நீ போய் ஒரு பத்து படி பால் தண்ணி ஊத்தாம எடுத்துக்கிட்டு ரெண்டு கூடையில முட்டைய அள்ளி போட்டுக்கிட்டு வர சொல்லு. போ, என்ன போறானுங்க? கரடி தேவா, நாங்க உங்களுக்கு என்ன தவறு செய்தோம்? ஏன் எங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உடனே தயார் செய்யறோம். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, நாலு பேர். அப்படின்னா நாலு நாளா, நாலு நாளா பாலையும் முட்டையும் குடிச்சு குடிச்சு பெரும்படலும் சிறுபடலும் யுத்தம் செய்ய பெரிய நாகராகம நாகரம் சுத்த பாரு. அட ஒரு புளியோதரை, அட அதுதான் இல்ல ஒரு சக்கரை பொங்கல், அட அதுதான் இல்ல ஒரு தயிர் சாதம். சக்கரை பொங்கல் என்னடி அது? புளியோதரை என்னடி அது? தயிர் சாதம் என்னடி அது? என்னடி அது? எடுத்து சொல்லண்டி. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க தான் பாம்பு பசங்களாச்ச. அதெல்லாம் எங்க கிடைக்கன்னு சொல்லுங்க, உடம்பான் சேர்த்துடுறோம். சேர்த்துடுறீங்களா? சேர்த்துடுறோம். அட சேர்த்துடுறீங்களா? சேர்த்துடுறோம். பூலோகத்திலே, காஞ்சிபுரத்திலே, தர்ம சத்திரத்திலே காத்தாயிர ஒரு பொண்ணு. ஆடாடாடா, ஐயோ, அது கையால சமைக்கணும், நான் சாப்பிடணும். அந்த புளியோதரை எனக்கு வேணும். அந்த புளியோதரையும் கொண்டாந்து சேர்த்துறோம். வாங்கடி போங்கடி. சேர்க்கிறோம், அடை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு ஜம்ப அடிச்சீங்களே. இப்ப ஏன் வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? எங்க புளியோதரை? புளியோதரை மட்டும் இல்ல, ஆலையை சேர்த்து கொண்டாந்து இருக்கோம். இவ என்ன இங்க வந்திருக்கா? பெண்ணே பக்கத்துல வா.
இங்க வந்தாச்சா? வந்துச்சேன். நீ என்ன பூலோக வாசியா? ஆமாங்க. இது என்ன கையில? புலி ஓதரை. புலி ஓதரையா? நீங்க திங்கறதுக்கு செஞ்சதா இல்ல தர்மத்துக்கு செஞ்சதா இல்ல விளக்கி விக்கிறதுக்கு செஞ்சதா? நாங்க திங்கறதுக்கு செஞ்சது. அப்ப நல்லா இருக்கும், வச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. இந்த கொரோனா எங்க கேட்ட மாதிரி? பேதை பெண்ணே, என்ன உனக்கு காது கோளாரா? பசி நேரத்துல கேள்வி கேட்காத கொத்தி போடுவேன், ஓடிப்போ. என்ன திரும்பி பார்க்காத போ? ஏன் பாம்பு பொண்ணுங்களா நீங்க நிக்கிறீங்க? நீங்களும் போங்க. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? இந்த கடலை சாத்தி விட்டு போங்க. ஆஹா, காஞ்சிபுரம் புளியோதரை, உன்னை காண எவ்வளவு நேரம் தடங்கிறது தெரியுமா? சுத்த பாம்பு பக்கங்க. என்னடா அது? பாம்பு பக்கங்களா? பாம்பு பொண்ணாத்தையும் ஆகும். தண்ணி வர தண்ணி. இன்னும் தண்ணி இல்லைன்னா பரவசம் போயிருப்பேன். தாயே, நல்ல சமயத்துக்கு வந்து உதவுன பாரு. அம்மா, நீ ரொம்ப நாளைக்கு நல்ல. அந்த பூலோகத்துல ஏமாத்து போதாம. இந்த நாகரோகத்துல எல்லாரும் ஏற்றி வந்த காத்தா சத்தம் போறாது. மரத்த காத்துல அப்புறம் சொன்னத்து கல்வி கண்டி ஏமாச்சு. அம்மா, அம்மா, உன்னை எங்க எல்லாம் தேடினே? எவ்வளவு அலை அலைஞ்ச தெரியுமா? யாரு? கருடனா? ஆமா அண்ணே, கருடன் தான். யாரு கருடா? அம்மா, அம்மா, நீங்க பயப்படாதீங்க. டேய், வாங்கடா, வந்து பாருங்கடா. டேய், நடப்பேல. டேய் அண்ணே, நீ பயப்படாத அண்ணே, இந்த பசங்களை ஊழி தள்ளிப்படுறேன். அண்ணே, அண்ணே, என்ன கிருடா? மோசம் போச்சு. என்னது? ஐயோ, குழந்தை காணுமே, மந்திர குழந்தை காணும். உன்னை குத்தி உன் குழந்தை பிரிச்சு. ஐயோ, எங்க போனாலும் வர்றாளே. ஐயோ, அண்ணன்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க மானத்தை வாங்காத, நீ ஊருக்கு போனா வர்றாங்க. அவன் குடலை புடுங்கிறதுக்கு முன்னாடி மண்டை உடச்சு போறேன். அவங்க பாத்துக்கப்போ, அவங்கள பாரு போ. இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா.